ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக டேங்க்கு. ஸோ அதுக்குள்ளே ஃபில்டர் கிளாத் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரவுண்டு வந்து இதுக்கு நேராக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ 3 வோல்ட்ஸ்க்கும் நேராக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். டேங்கில் போட்டுரு. கிட்ட ஹோல்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுக்கோ. அப்படி கேட்குது, 3 வோல்ட்ஸ் தெரியுமா எனக்கு? ஸோ 3 வோல்ட்ஸ் போ தெரியுமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 6 எம்ஸ்க்குள்ள இருக்கும். உள்ளே இருக்கிற பேக் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா 20 மைக்ரான் பேக் ஃபில்டர். ஸோ இது வந்துட்டு அலன் டைப் ஸ்க்ரூ. ஸோ நீங்கள் அலன் கீ வச்சு மேலே வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இந்த எண்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு கிளாத்தை போட்டு லாக் பண்ணிக்கணும். சேம் இதே ஸ்டெப் இது எப்படி பண்ணிக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்டெப்பும் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற லிட் எடுத்து வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு ஓரிங் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்ஷியலாக இதை வந்துட்டு ஹேண்ட் ஐட் வச்சுட்டு நீங்கள் பைப் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா பைப் ரேஞ்ச் வச்சு இதை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா டைட் ஆகிக்கும். ஓரளவுக்கு பைப் ரேஞ்சில் வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணதில்ல, பைப் ரேஞ்சு ஓரளவுக்கு டைட் பண்ணிக்கிங்க. ஸோ பேக் ஃபில்டர் இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா இது சக்ஷன். ஸோ இது வரையும் உள்ளே போகணும். ஸோ இது வந்து டெலிவரி. ஸோ உங்களுக்கு இதில் வந்துட்டு உங்களுக்கு 1 bar ப்ரெஷர் கேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் 1 bar ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸ் முடிஞ்சுட்டு அதுக்கு பேக் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயே உள்ளே போய்க்கும். வால்வ் கண்ட்ரோல் இருக்குது, ட்ரெயினுக்கு வந்துட்டு வால்வ் கொடுத்துருக்கு. அவுட்லெட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கூட வந்துட்டு பிளேடட் ஹோஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு செக்ஷன்லேயும் வச்சுக்கலாம். 15 மீட்டர் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இதே செக்ஷன் இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லெட் எங்கே இருக்கிறோமோ அங்கே அதுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்.